இன்னைக்கு வந்து நம்ம ஒட்டி செடிகளை எப்படி நடவு செய்யறங்கறத பத்தி பார்க்கலாம். நிறைய பேர் வீடுகளிலே பண்றாங்க. கீழ் பகுதியை கட் பண்ணி நட்டுனா அத வந்து லேயரிங் மெத்தட். அப்ரோச் கிராஃப்டிங்ங்கிறது காய் செடி வேறயா இருக்கும். அந்த மேலே வளரக்கூடிய செடிகள் வந்து வேறயா இருக்கும். கருப்பு நாவலியும் வெள்ளை நாவலியும் இதல ஒட்டு பண்ணிருக்காங்க. இத வந்து வரவிட கூடாது. இது வந்தா என்ன ஆகும்னா கருப்பா தான் காய்க்கும். எந்த ஒட்டி செடிகள் வாங்குனாலும் இந்த மாதிரி வாட்ச் பண்ணி நம்ம அந்த பகுதியை வந்து ரிமூவ் பண்ணிடணும். அழகா இருக்குமே தோணும். ஆனா வந்து அது முறைப்படி அது சரி கிடையாது. இத வந்து ஏர் லேயரிங் மூலம் தயாரிக்கப்பட்ட செடி. வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம ஒட்டி செடிகளை எப்படி நடவு செய்யறங்கறத பத்தி பார்க்கலாம். இந்த ஒட்டி செடிகள் வந்து பலவிதமான முறைகள்ல வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. பெரும்பாலும் வந்து அப்ரோச் கிராஃப்டிங், அது வந்து முதல்ல ஆரம்பிச்ச கிராஃப்டிங்னே சொல்லலாம். அந்த முறைப்படி தான் நமக்கு இப்போ பெங்களூர் மாம்பரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கிளிமுக்குன்னு சொல்றாங்களே அந்த மரங்கள்லாம் உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்போ மாமரத்திலே ஒரு 100 வகையான மாமரங்கள் வந்து உற்பத்தி செய்யறாங்க அந்த அப்ரோச் கிராஃப்டிங்ல. அதிலே வி கிராஃப்டிங்கும் பண்றாங்க. அது வந்து அந்த நுனி பகுதியில் அப்ரோச் கிராஃப்டிங்கிறது வேறு, அந்த வி கிராஃப்டிங்கிறது வேறு. அப்புறம் பார்த்திங்கன்னா லேயரிங், லேயரிங்கில் வந்து விண்பதியம் பண்ணுறாங்க. இப்போ எலுமிச்சை, கொய்யா இதிலெல்லாம் பார்த்திங்கன்னாக்க வந்து விண்பதியம் பண்ணுவாங்க. அது நிறைய நம்மளே பண்ண நிறைய பேர் வீடுகளிலே பண்ணுறாங்க. ஒரு அந்த கிளையை நம்ம இந்த மாதிரி கிளை பகுதியை வந்து கட் பண்ணி அதில் வந்து நம்ம பாசி இந்த மாதிரி வந்து இதை வந்து கவர் பண்ணி வச்சுட்டோன்னாக்கா உங்களுக்கு வந்து அதில் வந்து வேர் இறங்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த பகுதியை கீழ்ப்பகுதியை கட் பண்ணி நட்டோன்னா அதான் வந்து லேயரிங் மெத்தடு. இந்த அப்ரோச் கிராஃப்டிங்கிறது வந்து இதே மாதிரி இருக்கும். அப்ரோச் கிராஃப்டிங்கும்போது காய் செடி வேறையாக இருக்கும், அந்த மேலே வளரக்கூடிய செடிகள் வந்து வேறையாக இருக்கும். ஆனால் ஒரே இனமாக தான் இருக்கும். இப்போ இதில் இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து தாய் செடி வந்து நாவல் தான், கருப்பு நாவல். மேலே இருக்கிற செடி வந்து வெள்ளை நாவல். இந்த இந்த மேல் பகுதியில் இருக்கக்கூடியது வந்து வெள்ளை நாவல். இப்போ இந்த கருப்பு நாவலையும் வெள்ளை நாவலையும் இதில் ஒட்டு பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து நமக்கு வெள்ளை நாவல் பழம் தான் நமக்கு வேணும். ஆனால் இது நம்ம தரையில் நடும்போதோ இல்லை க்ரோ பேக்கில் நடும்போதோ நமக்கு வெள்ளை நாவல் பழம் கிடைக்கும். ஏன்னா இந்த இந்த பிரான்ச்சஸ் இதுலேருந்து கட் பண்ணிடுறதுனால இதன் மூலம் வரக்கூடிய கிளைகள்ல இருந்தால் நமக்கு இது பழங்கள் கிடைக்கும். அப்போ ஏன் நீங்கள் நினைக்கலாம், ஏன் இதையும் வந்து இதே மாதிரி வெள்ளை நாவலே பண்ணி பண்ணிருக்கலாமே அப்படிங்கிறது. அப்போ வந்து நமக்கு வந்து நிறைய பூக்காது, நிறைய காய்க்காது. இது மாதிரி பண்ணும்போது, அதாவது முதிர்ந்த கிளைகளை ஒட்டு சேர்க்கும்போது தான் உங்களுக்கு நிறைய பூக்கள் காய்கள் கிடைக்கும். இந்த தாய் செடி இல்லைன்னா வேர் செடின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதில் வந்து நிறைய சைடு பிரான்ச்சஸ் வரும், இதை வருது இல்லையா, இது மாதிரி பிரான்ச்சஸ் வரும். இதை வந்து வரவிடக்கூடாது. இது வந்தால் என்ன ஆகும்னா கருப்பாக தான் காய்க்கும். இதில் வரக்கூடிய இந்த பிரான்ச்சஸில் காய் விட்டோன்னா வளர விட்டோன்னா முதல்ல இந்த பாகம் வந்து போர்ஷன் வந்து டெட் ஆகிடும், இறந்துடும். இந்த கிளைக்கு இந்த போடக்கூடிய சத்துக்கள்லாம் இது சாப்பிட ஆரம்பிச்சிடும், இந்த கிளைகள் சாப்பிட ஆரம்பிச்சிடும். நாளடைவில் இந்த பிரான்ச்சஸ் வந்து நமக்கு என்ன தேவையோ அந்த பிரான்ச் வந்து வாட ஆரம்பிச்சிடும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெட் ஆகிடும். அதனால் என்ன பண்ணணுன்னாக்க இந்த மாதிரி பிரான்ச்சஸ் வரும்போது இதை வந்து நம்ம வந்து ஒரு கத்திரியாலோ கத்தியாலோ ஏதாவது ஷார்ப்பான ஒரு ஆயுதத்தால் வந்து இதை கட் பண்ணிடணும், கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடணும். இதே மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடணும், அதாவது அந்த செடிக்கு டேமேஜ் ஆகக்கூடாது. அதனால தான் கொஞ்சம் ஷார்ப்பான கத்தி வச்சுக்கணும்னு சொல்கிறது. இதை வந்து நம்ம அப்பப்போ வாட்ச் பண்ணணும். வேறு இப்போ கட் பண்ணி இப்போ நடும்போது கட் பண்ணுறது முக்கியம் இல்லை, அதுக்கப்புறமா நம்ம ஒரு 10 நாள் 15 நாளைக்கு ஒரு வாட்டி இதை வாட்ச் பண்ணணும். இதில் வேறு இந்த செடியிலேருந்து துளுக்குதா துளிர் வருதாங்கிறத பார்க்கணும். துளிர் வந்தால் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். நிறைய பேர் சொல்லுவாங்க சாத்துக்குடி வாங்கிட்டு போனேன் சார் நார்த்து தான் காய்க்குதும்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னா அந்த நார்த்து செடியில் தான் இந்த இப்போ நான் காமிக்கிறேன் இல்லையா, அந்த கருப்பு நாவல்னு சொன்னேன் இல்லையா, இந்த பகுதி நார்த்து செடியாக இருக்கும், மேலே உள்ள சாத்துக்குடி செடியாக இருக்கும். நீங்கள் வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி ரிமூவ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த நார்த்த செடி வளர ஆரம்பிச்சிடும், இந்த போர்ஷன் வந்து இறந்துடும், சாத்துக்குடி வந்து டெட் ஆகிடும். அப்போது என்ன ஆகும், நார்த்த தான் காய்க்கும். அதனால் இது வந்து நம்ம கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணணும். எந்த ஒட்டி செடிகள் வாங்கினாலும் இந்த மாதிரி வாட்ச் பண்ணி நம்ம அதை அந்த பகுதியை வந்து ரிமூவ் பண்ணிடணும். இப்போ அடுத்து வந்து நம்ம லேயரிங் செடி பார்க்கலாம், அதாவது ஏர் லேயரிங். இந்த இதுன்னா ஒரு பெரிய எலுமிச்சை, நல்ல தரமான நல்லா காய்க்கக்கூடிய எலுமிச்சை இருந்ததுன்னா அதில் வந்து ஏர் லேயரிங் பண்ணுவாங்க. ஏர் லேயரிங் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு, இந்த மாதிரி இந்த போர்ஷனில் வந்து இந்த நம்ம தென்னனார் இந்த மாதிரி ஒரு பொருட்களை சாப்பிட்டான வேர் இறங்கக்கூடிய பொருட்களை வச்சு கட்டிட்டோன்னா அதுலேருந்து வேர் இறங்கும். அதுக்கப்புறமா அந்த பேக்கெட்டில் அதை செடியை நட்டுருவாங்க. முதல்ல சின்ன பேக்கெட்டில் நட்டுட்டு அதுக்கப்புறம் பெரிய பேக்கெட் மாற்றிக்குவாங்க. இப்போது இந்த செடிகளை நடும்போது நமக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த வேர் செடி கிடையாது இதில், இது மொத்தமே எலுமிச்ச செடி தான், இந்த இது தான். அதனால் வந்து இதில் வந்து பிரான்ச்சஸ், அந்த சைடில் வரக்கூடிய பிரான்ச்சஸ் வராது. அதனால் இதுக்கு வந்து அந்த மாதிரி ரிமூவ் பண்ண வேண்டிய அந்த சைடில் வர கிளைகள் எல்லாம் கட் பண்ண வேண்டியதில்லை. இவன் பார்த்தீங்கன்னா இது வந்து லேயரிங் செடிங்கிறதுனால
பார்த்தீங்கன்னா இந்த இதுல பூ இருக்குது பூ இருக்குது பாத்தீங்க தெரியும் அதே மாதிரி பிஞ்சு கூட இருக்குது ஏன்னா இது வந்து மெச்சூரிட்டி ஆன ஒரு செடி அப்ப அந்த கிளையில இருந்து லேயரிங் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பூக்கள் காய்கள் எல்லாம் சீக்கிரமாவே வரும் இத நடும்போது என்னன்னா நம்ம மெயின்டெய்ன் பண்றது என்ன விஷயம்னாக்கா இந்த பூக்கள் காய்களை வந்து நம்ம அப்படியே விட கூடாது என்ன பண்ணனும்னாக்கா அப்பப்ப நம்ம ரிமூவ் பண்ணனும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமோ ஒரு வருஷமோ ரிமூவ் பண்றது நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பூக்கள் காய்களை வந்து அப்படியே விட்டோம்னா அந்த சத்துக்கள்லாம் இந்த பூவுக்கும் காய்களுக்கும் வர ஆரம்பிச்சிடும் ஆனால் நமக்கு அதை எங்கள் நர்சரியில் வாங்கும்போது கூட யாராவது வாங்கும்போது பூ காய் பரிசலாம் அப்படின்னாக்க ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க பார்க்குறதுக்கு அது அழகாக இருக்குமே தோணும் ஆனால் வந்து அது முறைப்படி அது சரி கிடையாது நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் நட்டு நட்டதுக்கு அப்புறமாவது இந்த காய்களை வந்து நம்ம பறித்து ரிமூவ் பண்ணிடணும் அதுமாரி பூவை வர வர கிளியிடணும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 மாதம் ஒரு வருஷம் அது அந்த ஒரு செடிகளை பொறுத்து இருக்குது அப்படி இருந்தால் தான் நமக்கு பெரிய செடியாக நல்லா பெரிய செடியாக வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு 6 மாதம் ஒரு வருஷம் கழிச்சு அதை காய்க்க அனுமதிக்கலாம் அதுக்கு முன்னாடி அனுமதிச்சா கண்டிப்பாக அதனுடைய வளர்ச்சி பாதிக்கும் இப்போ வந்து நம்ம அந்த அப்ரோச் கிராஃப்டிங்னு சொன்னோம் இல்லையா அந்த நெருக்கு ஓட்டு அந்த செடியை எப்படி நட செய்கிறதுங்கிற பார்க்கலாம் இதை நடும்போது நம்ம முதல்ல அந்த நர்சரியில் வாங்கிட்டு வந்துருக்கும் போது கூடிய அந்த பாலித்தீன் கவரை ரிமூவ் பண்ணிடணும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா அந்த நம்ம அதுக்குள்ள டூல்ஸ் இல்லைன்னா கையாலேயோ அந்த இந்த க்ரோ பேக்கில் ஏற்கனவே மண்கலவை கலந்து வச்சுட்டோம் நம்ம ஏற்கனவே வீடியோவில் பதிவு போட்டிருக்கிறோம் எப்படி மண்கலவை க்ரோ பேக்குக்கு தயார் பண்ணணுங்கிறத அதே மாதிரி தயார் பண்ணி வச்சுருக்குறோம் அந்த மண்கலவையில் வந்து நம்ம அந்த குழி லைட்டாக ஒரு லேசாக அதாவது இது வரைக்கும் தான் இந்த போர்ஷன் வரைக்கும் தான் மண் வரணும் அந்த நம்ம நடுறக்கூடிய பகுதி வந்து இது வரைக்கும் தான் வரணும் இந்த ஒட்டு பகுதி மேலே தெரியணும் ஏன் தெரியணும்னாக்கா இந்த இது இது வந்து தாய்ச்செடி இருக்குது பார்த்திங்களா அந்த வேர்ச்செடி இதில் சில குணாதிசயங்கள் இருக்குது இது வந்து ரொம்ப பழைய ரகம் அதாவது கருப்பு நாவல் இதுக்கு வந்து என்ன சில தனித்தன்மைகள் இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பூச்சி நோய் தாக்காது ரொம்ப வருஷம் வளரும் ஆனால் இந்த மேலே இருக்கக்கூடிய வெள்ளை நாவல் வந்து உங்களுக்கு ரொம்ப வருஷம் வராது இப்போ இது நல்ல நிறைய வருஷம் வளர்றதுனால லைஃப் இருக்கிறதுனால இது ரெண்டையும் மிக்ஸ் ஆகும்போது உங்களுக்கு இதனுடைய அந்த டூரேஷன் அந்த வயது வரம்போது வந்து கூடுதலாக கிடைக்கும் நமக்கு இதுமாதிரி ஒரு குழி எடுத்துக்கலாம் இந்த குரோ இதில் இது குரோ பேக் இந்த இது போகிற அளவுக்கு எடுத்தாலே போதும் ஏன்னா மண் லூஸாக தானே இருக்குது நம்ம அதனால் பெரிய பழம் எடுக்கணும்னு நீங்கள் தேவையில்லை இந்த மண் கலவை மண் வந்து இது கரெக்டாக அந்த இதில் உட்கார்ற அளவுக்கு நம்ம மண் எடுத்தால் போதும் ஓகே இப்போ இந்த அளவுக்கு மண் கலவை எடுத்தால் போதும் ஓகே இப்போ வந்து மண் தள்ளி மூடிக்கலாம் மூடிக்கலாம் மூடினதுக்கப்புறம் மெயினாக நீங்கள் க்ரோ பேக்கில் நடவு செய்தாலும் சரி தரையில் நடவு செய்தாலும் அதுக்கு வந்து கண்டிப்பாக ஸ்டேக்கிங் அதாவது இந்த குச்சி சப்போர்ட்டு கொடுக்கணும் ஏன்னு கேட்டால் அந்த பகுதி வந்து இந்த பகுதி கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்கும் ஏன்னா ஜாயிண்ட் ஆனதுனால அதுக்கு வந்து நம்ம அது செட் ஆகிற வரைக்கும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அதுக்கு மரம் நல்லா ஸ்ட்ராங் ஆகிற வரைக்கும் ஒரு குச்சி கண்டிப்பாக சப்போர்ட் கொடுக்கணும் குச்சி வேணுனாலும் ஸ்ட்ராங்கான குச்சியாகவே கொடுத்துக்கலாம் சப்போர்ட் கொடுத்துக்கலாம் ஒரு கொம்பு வச்சு அது மாதிரி ஒரு சணல் இல்லைனா நூல் கொண்டு நம்ம கட்டிடணும் கண்டிப்பாக இது கண்டிப்பாக முக்கியமான ஒரு விஷயம் இல்லைன்னா காற்று அடிக்கும்போது வேகமாக காற்று இதை அடிக்கும்போது இந்த பகுதியில் வந்து செடி ஒடிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக ஒரு கட்டு போட்டுட்டோம்னா அது செட் ஆகிற வரைக்கும் அதுக்கப்புறம் அது தேவையில்லை அதை ரிமூவ் பண்ணிடலாம் இதேமாதிரி நட்டதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக இதை வாட்ச் பண்ணிட்டு வரணும் இதில் வந்து வேறு எதுவும் துளிர் வராமல் பார்த்துக்கணும் இந்த பக்கம் மட்டும் நம்ம மேல் பக்கம் மட்டும் நம்ம வளர விடணும் இந்த செடியிலேருந்து பிரான்ச்சஸ் வரலாம் இதுலேருந்து எந்த பிரான்ச்சஸும் வரக்கூடாது இதுமாதிரி வந்ததுனாக்கா நம்ம இதில் வர இதில் வரக்கூடிய இதுலேருந்து கருப்பு நாவல் தான் காய்க்கும் அதேமாதிரி இப்போ நெல்லி பார்த்தீங்கன்னா சாதாரணமான நெல்லி அது காய்க்கு இதில் வளர விட்டிங்கன்னா 7 வருஷம் கழிச்சு தான் காய்க்கும் நெல்லி மரமாக இருந்தால் மாமரமாக இருந்தாலும் அதுமாதிரி 6 வருஷம் 7 வருஷம் கழிச்சு தான் காய்க்கும் நம்ம 3 வருஷத்தில் காய்க்க வேண்டியது அந்த டூரேஷன் ஜாஸ்தியாக போகும் இந்த நம்ம இந்த செடிகளை எதுக்கு மெயினாக இப்போ இது பண்ணுறோன்னாக்கா இதுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்கும் ஏற்கனவே பார்த்து சொல்லியிருக்கிறேன் அதாவது அதாவது அதனால் இதுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் இது வந்து நமக்கு தேவையில்லாத போர்ஷன் நம்ம நினைக்கக்கூடாது இதுவும் நமக்கு தேவையான போர்ஷன் தான் இந்த மாதிரி இந்த இந்த ஒட்டு பகுதி வெளியே தெரிகிற மாதிரி தான் நடவு செய்யணும் இது இல்லாமல் நம்ம இந்த பகுதியை மட்டும் இதுவரைக்கும் மண் போட்டோன்னா என்ன ஆகுதுன்னா இதனுடைய தனித்தன்மை தான் தெரியும் இந்த வெள்ளை நாவலுடைய தனித்தன்மை தான் தெரியும் கொஞ்சம் லைஃப் அதுக்கு கம்மியாகிறது வாய்ப்பு இருக்குது இந்த நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகிறது வாய்ப்பு இருக்குது அதுதான் ஒரு இது அதனால் இதில் வந்து இதுவரைக்கும் மண் போடக்கூடாது இது வந்து இப்போ எலுமிச்சை செடி இதில் வந்து ஏர் லேயரிங் மூலம் தயாரிக்கப்பட்ட செடி அதனால் வந்து முதல்ல சொன்ன அப்ரோச் கிராஃப்டிங் மாதிரி இது நடவு செய்ய வேண்டியதில்லை இது சாதாரண செடிகள் நடுற மாதிரியே நடவு செய்யலாம் இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சைடில் அந்த செடியில் வந்த மாதிரி பிரான்ச்சஸ்லாம் சைடில் வராது என்ன ஒன்று இந்த செடிகள் நடும்போது நம்ம மெயினாக
வந்து இந்த பூக்கள் காய்கள் சொன்னோம்ல அது மட்டும் நம்ம மெயின்டெய்ன் பண்ணிக்கணும் பூக்கள் காய்கள் வந்து ஒரு 6 மாசம் ஒரு வருஷத்துக்கு நம்ம வந்து அலோ பண்ண கூடாது காய்க்கிறதுக்கு அலோ பண்ண கூடாது அலோ பண்ணா நமக்கு பீச் அதோட லைஃபும் கம்மியாகும் வளர்ச்சியும் கம்மியாகும் இப்போ அந்த மண் கட்டிகள் வந்து மறையற அளவுக்கு நம்ம வந்து அந்த செடியோட இருந்ததுல அந்த தாய் மண் மறையற அளவுக்கு இதல வந்து மண் கலவை போடணும் இப்போ இதல இருக்க கூடிய பூக்கள் காய்கள் எல்லாம் கட் பண்ணிரலாம் என்ன தேவையில்லை நமக்கு அதுமே இந்த பிரான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கு இது மாதிரி கட் பண்ணி ட்ரிம் பண்ணி முதல்லயே ட்ரிம் பண்ணிட்டேனாக்க உங்களுக்கு புஷியா வரும் செடி நுனியா கட் பண்ணி விட்டானே பொதுவா செடி வந்து நல்ல புஷியா வரும் அதனால நம்ம ஒரு ஷேப்பும் கிடைக்கும் அதுக்காக இந்த விதையும் கட் பண்ணிரலாம் அந்த ஷேப்புக்காக நம்ம இதையும் கட் பண்ணிரலாம் இப்போ பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 1 ஆர் 2 मंथ्स கழிச்சு பாக்கும்போது நமக்கு ஒரு அம்பர்ல ஸ்டேஜ்ல கொட ஸ்டேஜ்ல நமக்கு ஒரு லுக் கிடைக்கும் இப்போ நம்ம வந்து செடி நட்டு முடிச்சிட்டோம் இப்போ அதுக்கு தேவையான தண்ணியை வந்து ஊத்திடலாம் ஏனா கண்டிப்பா நட்டவனா நம்ம ஃபுல்லா நிறைய தண்ணி விடணும்னு சொல்லிருக்கோம் எல்லா வீடியோலயும் அத குறிப்பிட்டு சொல்றோம் ஆனா நிறைய அது தண்ணி அந்த க்ரோ பேக்குக்கு அடிபட்ட வரைக்கும் போற அளவுக்கு நம்ம தண்ணி விடணும் ஃபர்ஸ்ட் விடற கூடிய தண்ணி அதுக்கு அப்புறமா நம்ம வாரந்தோறும் ஒரு வாட்டி நம்ம கண்டிப்பா இத வாட்ச் பண்ணி அந்த பிரான்சஸ் ஏதாவது அந்த தாய் செடியில இருந்து வருதாங்கறத மெயின் பார்த்துட்டு வரணும் அதேமாதிரி இந்த க்ரோ பேக் வந்து இந்த இது 18x24 சைஸ் க்ரோ பேக் இந்த மாதிரி பெரிய பேக்கா இருந்து இல்லனா ட்ரம் ஏதாவது ஒண்ணா இருந்தா தான் நமக்கு வந்து அதுல வந்து செடிகள் வந்து இந்த மாதிரி பழச்செடிகள் நடும்போது பலன் கிடைக்கும் நம்ம சின்ன சின்ன கண்டெய்னர்ல வச்சோம்னாக்க காய்கள் பூக்கள்லாம் வராது அதனால நீங்க எப்பவுமே இதே மாதிரி பெரிய இதோட பெரிய க்ரோ பேக் கூட வைக்கலாம் எந்த அளவு க்ரோ பேக் பெருசா இருக்கோ அந்த அளவு நமக்கு ஈல்ட் கிடைக்கும் அதே மாதிரி நம்ம இது வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கும்னு சொல்ல முடியாது இந்த க்ரோ பேக்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம தேங்காய் நார் கலந்திருக்கிறதுனால வெயிட் கம்மியாக தான் இருக்கும் மாடி தோட்டத்தில் வைக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது அது ஒன்றும் பயப்பட தேவையில்லை நம்ம இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி வந்தோன்னாக்க மாடியில் எல்லா பழச்செடிகளுமே வைக்கலாம் இதை தொடர்ந்து நாங்கள் இது மாடியிலையும் கூட நிறைய பழச்செடிகள் வைக்கிறத வீடியோ போட போகிறோம் அதையும் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க பார்த்து இது உங்கள் வீடுகளிலையும் இதே மாதிரி மாடி தோட்டத்தில் பழச்செடிகளை வளர்த்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்